எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பானும் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ முதல்ல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பத்தியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எப்படி போய் பார்க்கணும்ன்றது பத்தியும் நான் உங்களுக்கு விளக்கிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயில் மணி மாதிரி ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நான் என்னென்ன பதிவுகள் போடுறேனோ அதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு நோட்டிபிகேஷன்ஸ்க்கு தொடர்ந்து வந்து சேரும். அது தவிர பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு போங்க. அங்கே போனீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா நாங்கள் இதுவரைக்கும் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்கோமோ அதெல்லாம் தானாக உங்களுக்கு வந்து சேரும். சரி, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இட்லி மாவுலேயே பணியாரம் செய்வது எப்படி, என்ன மேடம் இது என்ன பெரிய மூட்டையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாவது பெரும்பாலும் என்ன தெரியுமா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த பணியாரத்துக்குன்னு தனியாக ஒரு மாவு அரைக்கணும், அப்போ தான் சுவையாக இருக்கும்னு. நான் எல்லாம் அப்படி பண்ண மாட்டேங்க. நல்லா கிறிஸ்பி அந்த இட்லி மாவை வச்ச பணியாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செய்வேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட், என் பிள்ளைங்களுடைய ஃபேவரெட் டிஷ்ஷுங்க அது. சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு நாள் பணியாரம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு சுவையாக இருக்கும். சரி, அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாம். இட்லி மாவு 8 கரண்டி, கடலை பருப்பு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 பொடி பொடியாக அரிந்தது, கறிவேப்பிலை பொடி பொடியாக அரிந்தது 1 டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிந்தது 1, கொத்தமல்லி இலைகள் பொடி பொடியாக அரிந்தது 1 டேபிள்ஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. 4 பேர் நல்லா திருப்தியா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அதிகமா வேணும்னா நீங்க கொஞ்சம் கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்களே சேர்த்துக்கணுங்க. நான் பாருங்க அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன், அதை பத்த வச்சுக்கலாங்க. அடுப்பு பத்த வச்சுட்டு சூடாக விடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இன்னைக்கு நான் செய்யறது உப்பு போட்டு செய்யற பணியாரம், இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இனிப்பு பணியாரம் செஞ்சு காமிக்கிறேங்க, அதுவும் சுவையா இருக்கும். இப்போ உங்களுக்கு ரெண்டு பணியாரத்துல எது அதிகமா ஃபேவரேட் எல்லாருக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் உப்பு பணியாரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து சட்னி கலர்ஃபுல்லா வச்சுட்டு சாப்பிடுறதுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ பேன் சூடாயிருச்சு, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு காய்கறி தாளிக்கிற எண்ணெய் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் வந்து நான் முதல்ல கடலைப்பருப்பு போடுறேங்க. நிறைய பேர் கடுகு போட்டு தாளிப்பாங்க, அது தேவையில்லை. கடலைப்பருப்பு எதுக்காக போடுறோன்னா, அந்த பணியாரம் சாப்பிடும்போது நடுவில் நறுக்கு 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 நறுக்குன்னு வரும் பாருங்க, அது கொஞ்சம் சுவையை கூட்டும். பாருங்க கடலைப்பருப்பு இப்போ பாதி வறுத்தாச்சு நம்ம. இதில் அடுத்தது பாதி வறுத்தோன்னா நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அடுத்தது பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, ஐயையே இதெல்லாம் இவங்க வதக்குறாங்களே அப்படின்னு. யாரும் இந்த ப்ரொசீஜர் படி செய்ய மாட்டாங்க. நீங்கள் இந்த ப்ரொசீஜர் படி செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பச்சை வெங்காயத்தை அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மாவில் வெங்காயத்தை நறுக்கி போட்டுருவாங்க அப்படியே பச்சையாக. அப்புறம் வந்து தாளிக்கிறது மட்டும் இந்த கடலைப்பருப்பு போட்டு தாளிப்பாங்க, ஒரு கரண்டியில் தாளித்து அதை கொட்டுவாங்க. இந்த கருவேப்பிலையும் பச்சையாக போட்டுருவாங்க, பச்சை மிளகாயும் பச்சையாக போட்டுருவாங்க, எல்லாரும் அப்படி போடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் சுவை உங்களுக்கு வித்தியாசம். நீங்கள் செய்கிறவங்களுக்கு ரெகுலராக செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். ஏன்னா இந்த பெரிய வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போயிடணும். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கருவேப்பிலையை நல்லா குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு வழி இதெல்லாம். இப்போ பாருங்கள் இதை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அடுத்த அடுப்பில் என்ன பண்ணலான்னா, இந்த பணியார சட்டி இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது அது வரைக்கும் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். இங்கே பாருங்க வெங்காயம் நல்ல நிறம் மாறிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்றேங்க. இதில் இப்போ கொத்தமல்லி தழைகள் வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி தழைகள் வந்து ஆப்ஷனுங்க, இது நல்ல மணத்தை கொடுக்குங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இதை இந்த மாவில் கலந்துக்கலாம். மாவில் கலந்து இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, உப்பு கொஞ்சம் கம்மி ஆகும் இல்லையா மாவில் இருக்கிற உப்பு, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மாவோட கலந்து விட்டுருணுங்க. பணியார மாவு ரெடி. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த இது கல் சூடாயிடுச்சு, பணியாரக்கல். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல போடுங்களேன், நல்லெண்ணெய் தான், ஒன்றும் ஆகாது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன குழி கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க எப்படி போட்டுக்கலாம், அந்த குழி நிரம்பணும் அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிடலாங்க, சிம்மில் வச்சு விட்டுருணும், அப்போதான் கிறிஸ்பியாக.
இப்ப பணியாரம் வெந்திருக்கான்னு பாப்போங்க. அடடடா இப்படி உப்பி வந்திருக்கே, மாவு இந்த இடம் ரொம்ப நல்லா அரைச்சிருக்கு போல இருக்கு, அதனாலதான் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்ப பாருங்க, நமக்கு இன்னொரு பக்கமும் வேகணும் இல்லையா, அதனால நம்ம திரும்ப மூடி வச்சிடலாம். இப்ப எவ்வளவு டியூரேஷன் விட்டோமே அந்த டியூரேஷன்லயே திரும்ப எடுத்து பாத்துக்கலாம். நம்ம அந்த எண்ணெய் வந்து அதே போதுங்க, ஆல்ரெடி இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் போதும். இப்ப பாருங்க, நம்ம மறுபடியும் திறந்து பாக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு பாருங்க, வா கிறிஸ்பி, ஆ எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நடுவுல நீங்க இன்னொரு தடவை திருப்பி போடணும்னா கூட போட்டுக்கலாங்க. நல்லா மொறு மொறு வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுக்கலாம். நீங்க சாப்பிடுங்க, இது பாருங்க ரொம்ப மொறு மொறுன்னு ஆயிருக்கு பாத்தீங்களா, சத்தம் கேக்குதா அந்த மாதிரி. இப்ப என்ன பண்ண போற, அடுத்தது நான் சாப்பிட போறேன், உங்களுக்கு டெம்ட் ஆகும், நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் ஆரட்டும் இருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, சூடா இருக்கு, சாப்பிட முடியல அதனால வச்சிட்டேன். ரொம்ப சுவையா இருக்கு. குழந்தைங்களே கேட்பாங்க, என்ன அம்மா எப்ப பாரு தோசை, எப்ப பாரு இட்லி, இட்லியே பொறுத்துக்க மாட்டாங்க குழந்தைங்க, தோசையாவது சாப்பிட்டுருவாங்க. இது ஒன்னா நீங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சாயந்தர நேரத்துல கூட ஒரு டிஃபன் ஐட்டமா கொடுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு சட்னி வச்சுக்கோங்க, தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க, பூண்டு சட்னி வச்சுக்கோங்க, இல்லாட்டி பிரட்ட துவையல், அப்புறம் வேற ஏதாவது ஒரு சின்ன சாம்பார் மாதிரியோ அது இல்லைன்னா கூட இன்னொரு சட்னியும் வச்சுட்டு, பச்சை சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாம் செய்யலாம், புதினா கொத்தமல்லி சட்னி, ரொம்ப சுவையா இருக்கும். எனக்கு ஃபீட்பேக் வந்து உங்க குழந்தைகிட்ட இருந்து வேணும், அப்புறம் நீங்களும் போடுங்க. சரி மீண்டும் சந்திக்கலாமா, நன்றி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.